ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய கோல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கோல்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், நம்மளால முடியுமான்ற நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கு பதிலாக ராபின் சர்மா அவருடைய புக் த 5 AM கிளப்பில் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது பழக்கப்படுத்திக்கிட்டு இந்த 5 AM கிளப்பில் ஜாயின் பண்ணால் போதும், நீங்கள் நினச்ச கோல்ஸை சாதிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ 5 மணிக்கு எழுந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மார்னிங் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்கள் மார்னிங் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு சொல்லும். உங்கள் மார்னிங் நீங்கள் சக்ஸஸாக ஆகுவீங்களா இல்லைனா ஆவரேஜாக இருந்துடுவீங்களான்னு சொல்லும். நம்ம எல்லாம் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் எலைட் மெம்பர்ஸ் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்க அந்த நாளை பிளான் பண்ணுவாங்க அண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம எழுந்து ரெடி ஆகிற நேரத்தில் அவங்க அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புக் சம்மரியை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங் எழுந்துக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு புரிஞ்சுப்பீங்க. நம்ம எழுந்த பிறகு என்ன பண்ணணும், எது மேலே ஃபோக்கஸ் பண்ணணுன்ற பாயிண்ட்டை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் ஆகாமல் பாருங்கள். ராபின் சர்மா புக்ஸில் இருக்கிற மேஜிக் என்னென்னா, அவருடைய புக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல கற்பனை கதையோடு கலந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். அதுதான் அவருடைய புக்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ த 5 AM கிளப் கூட அதே பேட்டர்னில் இருக்கும். இந்த புக்ஸ் கூட ஒரு நல்ல கற்பனை கதையோடு போயிட்டுருக்கும். இதில் இருக்கிற 2 கேரக்டர் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த புக் படிக்கும்போது நம்ம கூட அவங்களோட ஜெர்னி பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹவு ஹிஸ்டரி மேக்கர்ஸ் ஆர் மேட். காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எதுக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே விதமான மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறதுனால காலேஜுக்கு போகணும் இல்லைனா ஆஃபீஸ்க்கு போகணுன்ற வேலையில் பிஸி ஆகிடுவீங்க. லஞ்ச் வரைக்கும் நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. லஞ்ச் டைமில் ஏதாச்சும் பண்ணலான்னா சாப்பிட்றதுல அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல போயிடும். அதுக்கு பிறகு மறுபடியும் ரெகுலர் ஒர்க் அண்ட் அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சில நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அண்ட் சாப்பிட்டு தூங்கிடுவோம். இதனால் நம்ம மேலே எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அண்டு நினச்ச சில வேலைகளை முடிக்காமல் போயிடுறோம். ஹிஸ்டரி மேக்கர்ஸ் அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆன ஸ்போர்ட்ஸ் பீப்புள், பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் காலையில் நம்ம தூங்குற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பிரெயின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க அவங்களுடைய அந்த டே மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெடி ஆகிற நேரத்தில் அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய டார்கெட்ஸை ரீச் ஆகிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க ஹிஸ்டரி மேக்கர்ஸ் ஆனாங்க. ஸோ மார்னிங் எழுந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? காலையில் 5 மணிக்கு எழுந்த பிறகு நம்ம பிரெயினில் பெரிஃபெரல் கார்டெக்ஸ் ராத்திரியெல்லாம் ஷட் டவுனில் இருந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நம்ம பெரிஃபெரல் கார்டெக்ஸ் க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம நினச்ச காரியத்தில் நம்ம இந்த நேரத்தில் 100% ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் நம்ம பிரெயினில் டோபோமைன் அண்ட் செரட்டோமைன் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இதனால் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் உங்கள் ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால உங்கள் ஃபோக்கஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நீங்களும் ஹிஸ்டரி மேக்கர்ஸ் ஆகலாம். இந்த புக்கிலிருந்து நம்ம சில கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். த 20-20-20 ரூல். இந்த புக்கில் சொன்ன மாதிரி காலையில் 5 மணிக்கு எழுந்தால் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னா இல்லை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பெருசாக எதுவும் பண்ணாமல் 1 hour வேஸ்ட் பண்ணால் அது இன்னும் யூஸ்லெஸ் ஆகும். ஸோ அப்போ மார்னிங் எழுந்து என்ன செய்யணும்? காலையில் எழுந்து இந்த 20-20-20 ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். காலையில் ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் 1 hour அப்படின்னா 5 to 6 3 20 minutes டிவைட் பண்ணிக்கிட்டு இந்த 20-20-20 ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த 3 sets ஆஃப் 20 minutes மூவ், ரிஃப்ளெக்ட், க்ரோவா ராபின் சர்மா டிவைட் பண்ணார். அதில் ஃபர்ஸ்ட் 20 minutes மூவ் அப்படின்னா 5 to 5:20 வரைக்கும் எக்ஸசைஸ் இல்லைனா வாக்கிங் மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். எது பண்ணால் ஸ்வெட்டிங் வருமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். நமக்குள்ள பயத்தை உண்டாக்குற கார்டிசோல் என்ற ஹார்மோன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தூரமாகும். ஸோ அப்படியே அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர ஸ்வெட்டிங் BDNF என்ற ப்ரோட்டீனை டெவலப் பண்ணும். இது நம்ம பிரெயின் செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் புதிய நியூரல் கனெக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படியே இந்த ப்ரோட்டீன் நம்ம பாடியை ஓல்ட் ஏஜ் ஆகிறத குறைக்கும். ஸோ நம்ம எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 20 minutes எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டுமே இல்லை, நம்ம தாட்ஸ் கூட ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் 5:20 to 5:40 வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இட்ஸ் டைம் டு ரிஃப்ளெக்ட் இன்சைட் யூ. ஒரு நாள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நிறைய டென்ஷன்ஸோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு தூரமாகிறோம். ஸோ அதனால் இந்த 20 minutes ஃபுல்லாக நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஜர்னல் எழுதுறது, மெடிடேஷன் பண்ணுறது,
அந்த நாளில் என்ன பண்ண போகிறோன்ற பிளான் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை பண்ணணும். இதனால் உங்கள் விஷன் என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். பிறகு 5:40 to 6 வரைக்கும் க்ரோ. இந்த கடைசி 20 minutes நீங்கள் படிக்கவோ, புது விஷயங்களை தெரிஞ்சிக்கவோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஆடியோ புக்ஸ் கேட்குறதோ, இல்லைன்னா உங்கள் இன்ஸ்பிரேஷன் பர்சன் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய பயோகிராஃபி படிக்கவோ செய்யணும். இதனால் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிய வரும். அண்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் பெருசாக சாதித்தவங்கெல்லாம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணவங்க தான். நெக்ஸ்ட், த 4 இன்டீரியர் எம்பரர்ஸ் இன்சைட் யூ. அது உங்கள் மைண்ட் செட், ஹெல்த் செட், ஹார்ட் செட் அண்ட் சோல் செட். இந்த 4 விஷயங்கள் மேலே நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு ராபின் சர்மா அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு. மைண்ட் செட்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், உங்கள் தாட்ஸ், உங்கள் லேர்னிங்ஸ் மாதிரியான விஷயங்கள். உங்கள் ஹெல்த் செட்னா உங்கள் ஹெல்த் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தைரியமாக முன்னுக்கு போக முடியும். உங்கள் ஹெல்த் செட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டுமே இல்லை, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட குறைக்கும். நெக்ஸ்ட், ஹார்ட் செட். அப்படின்னா உங்கள் எமோஷ்னல் லைஃப், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நல்லபடியாக இருக்கணும். யாருக்கூடையும் ஹேட்ரட் இல்லாமல் எல்லாரோடையும் கிராட்டிட்யூடோடு இருக்கணும். எல்லாரோடையும் நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்கள் ஹார்ட் செட், அப்படின்னா எமோஷ்னல் லைஃப் நல்லா இருக்கும். இதனால் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்துலையும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃபைனலாக உங்கள் சோல் செட், அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபோக்கஸிங் இன்சைட் யூ த்ரூ மெடிடேஷன். இந்த பிஸியான வாழ்க்கையில் நம்ம நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிளானிங், இந்த விதமான பல விஷயங்கள் மேலே அனலைஸ் பண்ணணும். நம்ம மெடிடேஷன் ரெகுலராக பண்ணால் நம்ம ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் மட்டுமே இம்ப்ரூவ் ஆகாமல் நம்மக்குள்ளே இருக்கிற சூப்பர் பவர்ஸை டிஸ்கவர் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் சோல் செட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 செட்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் ஒரு பேலன்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட், த ஹேபிட் இன்ஸ்டலேஷன் ப்ரோட்டோகால். ராபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, ஏதாச்சும் ஒரு ஹேபிட் நமக்கு பழகணும்னா அந்த ஹேபிட்டை 66 days நம்ம ட்ரை பண்ணணும்னு. அண்ட் இந்த 66 days கூட 3 செட்டாக, அப்படின்னா 22 days டிவைட் பண்ணுறாரு. இதில் ஃபர்ஸ்ட் 22 days டிஸ்ட்ராக்ஷன், அப்படின்னா அந்த ஹேபிட் உங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்ட் அதை ஸ்டாப் பண்ணிடலான்னு தோணும். இருந்தாலும் நீங்கள் 22 days கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் 22 days இன்ஸ்டலேஷனுக்கு பிடிக்கும், அந்த ஹேபிட்டை உங்கள் சிஸ்டமில் சேரும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த புது ஹேபிட் பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனல் 22 days இன்டெக்ரேஷன் ஸ்டேஜ், அந்த புது ஹேபிட் உங்கள் லைஃப்பில் இன்டெக்ரேட் ஆகிட்டு அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக மாறிடும். நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டை பழக்கப்படுத்திக்கணுன்னாலும் அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் இந்த 66 days நிறுத்தாமல் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பழகும். நெக்ஸ்ட், ட்வின் சைக்கிள்ஸ் ஆஃப் இலைட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் மார்னிங் 5:00 எழுந்துக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எர்லியாக படுக்கணும். தூங்குறதுன்றது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. இது தான் ராபின் சர்மா ட்வின் சைக்கிள்ஸ் ஆஃப் இலைட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்படி எர்லி மார்னிங் எழுந்து உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே விதமாக அந்த டேயோட லாஸ்ட் ஹவர்லேருந்து ரிலாக்ஸ் ஆகி நம்ம நல்லா தூங்கணும். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னாலஜி, நம்ம மொபைல் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம தூக்கத்தை நமக்கு தூரமாக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நைட் 8:00 இருந்து இந்த விதமான விஷயங்களை நம்ம தூரமாக வச்சு நிம்மதியாக தூங்கணும். நம்ம எவ்வளோ ஃபோக்கஸாக வேலை செய்கிறோமோ அதே விதமாக நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும். இங்கே ராபின் சர்மா சொன்ன 2 cycles ஆஃப் இலைட் பெர்ஃபார்மன்ஸில் ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ்னா இன்னொன்று ரிகவரி ஃபேஸ். இலைட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாரும் இந்த 2 cycles நம்புவாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நல்லா ரிலாக்ஸ் ஆகணும், அப்போ தான் நம்ம அடுத்த நாளைக்கு நம்மளை தயார்படுத்திக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், 20-20-20 ரூல். காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 1 hour 3 20 minutes பிரிச்சுக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் 20 minutes எக்ஸசைஸ், செகண்ட் 20 minutes மெடிடேஷன் அண்ட் தேர்ட் 20 minutes ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், த 4 இன்டீரியர் எம்பையர்ஸ் இன்சைட் யூ. நம்ம நம்மளுடைய மைண்ட் செட், ஹெல்த் செட், ஹார்ட் செட் அண்ட் சோல் செட் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், த ஹேபிட் இன்ஸ்டலேஷன் ப்ரோட்டோகால். நமக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் பழகணும்னா அது எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தாலும் விடாமல் 66 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனலாக, ட்வின் சைக்கிள்ஸ் ஆஃப் இலைட் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ ரிகவர் ஆகிறது கூட அவ்வளோ முக்கியமானது. ஸோ ஆல்வேஸ் ஸ்லீப் வெல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 5 AM கிளப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.